ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக அரசு வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மே மாதத்துக்கான ரீடிங்கை வந்து இபி ரீடிங்கை வந்து நாமளே கால்குலேட் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஎன்இபிக்கு அனுப்பணும் அவங்க அதை பார்த்துட்டு அந்த ரீடிங்கை வச்சு அவங்க ஆகலைட் பண்ணி அந்த அதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்முடைய அக்கௌண்ட் ஏபி அக்கௌண்ட்டில் வந்து அவங்க ஃபிட் பண்ணிவிடுவாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைனில் பே பண்ணணும் ஸோ அதை எப்படி ரீடிங் எடுக்கிறது அதை எப்படி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது ஸோ மெயில் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய மீட்டரில் டிஜிட்டல் மீட்டர்னு ஒன்று இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டு டைம் வரும் இதெல்லாத்தையும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது வந்து கேடபிள்யூஹெச் அப்படின்ட்டு வரும் இப்போது உங்களுக்கு இதிலே குறியீடு பார்த்தீங்கன்னா தெரியும் டபிள்யூஹெச் ஸோ நீங்கள் வந்து எடுக்க வேண்டிய ரீடிங் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரீடிங் தான் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் த்ரீனு இருக்கும் இதை தான் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்பணும் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்கன்னா அதை வந்து அழகாக இது வரைக்குமே இந்த ரீடிங் வந்து அழகாக தெரிகிற மாதிரி கேடபிள்யூச்சி இருக்கிற மாரி ஸோ இதை வந்து அழகாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துருங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து டிஎன்இபிக்கு வந்து நம்ம அனுப்பணும் அனுப்பிச்ச உடனே அவங்க வந்து அதுக்கான ரீடிங்கை வந்து நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஏபி அக்கௌண்ட்டில் ஃபிட் பண்ணிவிடுவாங்க அது எப்படி அனுப்புறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்இபி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க் தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் ஆஃப் லிமிட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா பே ஆன்லைன் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க இபி ரிலேட்டடான லாகின் பண்ணுறது எல்லாமே ஆனால் நம்மளுக்கு அது தேவைப்படாது இப்போது ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நான் உங்களுக்கு சூம் பண்ணி காட்டுறேன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கன்சூமர் கம்ப்ளைண்ட் அண்ட் காண்டக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு இருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷனில் நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் தான் வேணும் அவங்களுடைய காண்டாக்ட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் தான் வேணும் ஸோ செகண்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஜியன் அது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டேரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் சம் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் இதில் வந்து நம் நார்த்து சென்னை சென்ட்ரல் வெஸ்ட்டு சென்னை சவுத்து சென்னை டிஸ்ட்ரிபியூஷன் கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒவ்வொரு ரிலீஜன் கோடு இருக்கும் உங்களுடைய ஈபிகார்ட்லையும் இருக்கும் அந்த ரில கோடை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களுடைய ரிலீஜனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ ஜீரோ ஒன் ஜீரோ நைன் அப்படின்ட்டு உங்களை ஈபி கார்டுக்கு முன்னாடி இருக்கும் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஒன் அப்படின்னு உங்கள் கார்டு ஏபி கார்டுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா அது வந்து சென்னை சவுத் ஜீரோ நைன் இருந்ததுன்னா சென்னை சவுத் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இபிக்கு இந்த கார்டில் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க ஜீரோ நைன் இருக்கும் ஜீரோ நைன் இருந்ததுன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் சென்னை சவுத் அப்படின்ற நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் ஸோ உங்களுடைய ரிலீஜன் வந்து சென்னை சவுத் அப்படின்ட்டு கல்குலேட் பண்ணிக்கணும் ஸோ இதில் அந்த சென்னை சவுத் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சென்னை சவுத்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிப் இன்ஜினியர் டிஸ்ட்ரிபியூஷன் சென்னை சவுத் அப்படின்ட்டு இருக்குது ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து சென்னை சவுத்தில் உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ நார்மலாக இப்போ செங்கல்பட்டு செங்கல்பட்டுனா செங்கல்பட்டு காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் இப்போ என்னுடைய டிஸ்ட்ரிக் வந்து செங்கல்பட்டு ஸோ செங்கல்பட்டு அப்படின்ற ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதில் வந்து உங்களுடைய பிளேஸ் உங்களுடைய ஊர் லைக் என்னுடைய ஊர் வந்து குடுவாஞ்சேரி ஸோ குடுவாஞ்சேரி பிளேஸ் நம் குடுவாஞ்சேரியில் இபி ஆஃபீஸ் இருக்குது ஸோ அந்த ஆஃபீஸோடைய நம்பர் இதில் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஊர் ப்ளஸ் மறைம்நகர்னால் மரீம்நகர் காட்டாங்குள்த்தூர்னா காட்டாங்குள்த்தூர் ஸோ உங்களுடைய இபி ஆஃபீஸ் எங்கே இருக்குது நியர்பை உங்கள் ஊரில் இல்லைனா பக்கத்தில் எங்கே ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதில் பொறுமையாக நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஊர் வந்து இதில் கிடைக்கும் ஸோ தமிழக அரசு வந்து எதுக்காக இந்த மெத்தடை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொரோனா காலம் கொரோனா காரணமாக ஸோ நிறைய பேர் வந்து ரீடிங் எடுக்க முடியல ஸோ டபுள் டபுள் ரீடிங்காக போட்டுடுறாங்க அப்படின்றதுனால ஸோ இது இது ஒரு நல்ல ஆப்ஷனாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ உங்களுடைய அமௌண்ட் வந்து டபுளாக வராதபடிக்கு ஸோ என்ன அமௌண்ட்டு யூஸ் எடுத்துருக்கீங்களோ அது அமௌண்ட்டு மட்டும் இதுக்கான பில்லை மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் சீக்கிரமாக அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து டெய்லி மந்த்லி எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து இபி ரீடிங் வ மோஸ்ட் ஆஃப் வராது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ என்னுடைய பிளேஸ் வந்து நான் இதில் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா குடுவஞ்சேரி அப்படின்ட்டு இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு நான் இதை ஜூம் பண்ணி கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நம்முடைய பிளேஸ் வந்து நம்பர் வந்து ஃபைவ் அதில் லேண்ட்லைன் நம்பர் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னுடைய சிப் இன்ஜினியரிங் எக்ஸிகூட்டிவ் குடுவஞ்சேரி ஆஃபீஸு இருக்குது ஸோ இதில் வந்து லேண்ட்லைன் நம்பர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இதில் வந்து மெயில் ஐடி ஸோ நீங்கள் சென்ட் பண்ணும்போது உங்களுடைய மீட்டர் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அசைன் பண்ணி எடுத்துப்பாங்க இன்கேஸ் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுடைய மீட்டர் ரீடிங் அந்த ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பர் இது ரெண்டுத்தையும் அமைச்சிங்க அப்படின்னா அவங்க அதை அசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களுக்கு எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணி உங்களுடைய இபி அக்கௌண்ட்டில் அவங்க ஃபீட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இபி ரீ அமௌண்ட்டை வந்து ஆன்லைன்லே பே பண்ணிக்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இபி பில்லு பில்லை வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதேமாரி நீங்கள் ஒவ்வொரு உங்களுடைய பிளேஸுக்கு ஏற்ற மாரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு ஏற்ற மாரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும் ஸோ அந்த அட்ரஸை கரெக்டாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த நம்பரை மட்டும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய ரீடிங்கை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இம்மீடியேட்டாக அனுப்புங்கள் அவங்களுடைய ரீடிங்கை வந்து ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் தேங்க்யூ